மொத்தோண்டு பார்த்தா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான். சிம்பிளாக டேஸ்டியாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணலாம். மொத்தமே அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து மூணே இன்க்ரீடியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ நல்லா சீவி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நீட் நீட்டாக கட் பண்ணி. வாங்க எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேனை வச்சிடலாம். அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு தேவையான அளவு சால்ட் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணியாச்சு. நல்லா தண்ணியும் சால்ட்டும் மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியும் சால்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் தண்ணி இந்த அளவுக்கு லைட்டாக கொதிக்கும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தோல்லாம் சீவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியிருக்க பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும் ஹாட் வாட்டர்லேயே. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க பக்கத்துலேயே. ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா இதில் நீங்கள் ஐஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க ஐஸ் இல்லாமே பண்ணலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா பாயில் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நான் ஐஸ் கியூப் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோவை அப்படியே ஐஸ் கியூப் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிளாக இது பண்ணுற மெத்தடு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மெக்டோனல்ட்ஸ் கேஎஃப்சிலலாம் கிடைக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி அப்படியே பக்கத்துலேயே வச்சுக்கணும்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஐஸ் வாட்டரில் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஸ்காட்ச் வரும். கொஞ்ச நாள் கழித்து காட்டாமல் பாருங்கள். ஸ்காட்ச் அப்படியே ஒரு மாதிரி ஸ்காட்ச் மாதிரி வரும் மாவு மாதிரி அதுலேருந்து. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ஃப்ளேவர். ஸ்காட்ச்லாம் போன பிறகு அப்படியே 2 மினிட்ஸ் ஐஸ் வாட்டர்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் காடா துணி போட்டுக்கோங்க, அதாவது ஒயிட் கிளாத் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்க போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஐஸ் கடையில் போட்டு பொட்டேட்டோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த துணி அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி இதில் இருக்க வாட்டர் எல்லாத்தையும் எடுத்துருங்க. பொட்டேட்டோ இருக்க ஃபுல் வாட்டரும் வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண முடியும். எல்லா வாட்டரையும் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி எடுத்துருக்கோம் பாருங்க ஃபுல்லாக.
அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் ஃபேன் காற்றுல காய விடுங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இதை ஒரு வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுக்கலாம். நம்ம அந்த பொட்டேட்டோ ஃபுல்லாக வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். எப்பயுமே ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஆயிலை நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது, அதனால் ஒரு தடவை தான் ஃப்ரை பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே கேஎஃப்சி சிக்கனில் சொல்லி கொடுத்துருப்பேன், அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஆயில் குடிக்காது. இது டபுள் ஃப்ரை தான் பண்ணணும், அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இது டபுள் ஃப்ரை பண்ணோம், சிங்கிள் ஃப்ரைல வரவே வராது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம், கொஞ்சம் திருப்பி விடுங்க. எடுத்துடலாம், போதும் ஃப்ரை ஆனது. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும், ஏன்னா செகண்ட் ஃப்ரை பண்ணணும். இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது, ஃப்ரை பண்ண முடியாது, ஏன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. திருப்பியும் இன்னொரு பிளான்ச்சு போட்டுடலாம். இதையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் இந்த ஸ்டேஜில். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே ரெடி ஆகும். ஆயில் ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, இப்போ செகண்ட் ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன் இத்தனை நாளாக வீடியோ பண்ணலான்னு கேட்காதீங்க, நம்மளோட டைம் கிடைக்கல, எக்ஸாம் ஷெட்யூல் அப்படியே போயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. இதெல்லாம் நான் லாக்டவுனில் கற்றுக்கிட்ட ரெசிபி, 4 தடவை செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். எதாக இருந்தாலும் ஒரே ரெசிபிலாம் போடுறதே கிடையாது நம்ம சேனலில். ஒரு ரெசிபி சொதப்பிச்சுன்னா அதை உங்களுக்கு காட்டுறதே இல்லை, அதெல்லாம் ஒரு நாளைக்கு வரும் பாருங்க. சொதப்பல் ஆஃப் ரெசிபிஸ்ன்னு போடுறேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையா ரெடியாக இருக்கு. ஃபிங்கர் சிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வேணால் சொல்லலாம், செம்மையாக ரெடியாக இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டெம்ட் ஆகுதா பார்க்கும்போது. அடுத்த சிட்டிங் போடுறோம். ஒரு ஒரு சிட்டிங் உங்களுக்கு காமிச்சிட்டே வீடியோ லென்த்தாக போயிடும். சரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். செம்மையாக இருக்கும் ஃபிங்கர் சிப்ஸு மெக்டோனல்ஸ் கேப்ஸில் சாப்பிட்ற மாதிரியே. நானும் இந்த ரெசிபி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி நானே இப்போ தான் செஞ்சு கற்றுக்கினேன் லாக்டவுனில். சிம்பிளாக செஞ்சிடலாம் வீட்டில் போயிட்டு ஃபிங்கர் சிப்ஸ் கடையில் வாங்கி சாப்பிட்றதோட ரேட்டு வேறு ஹெவியாக சொல்கிறாங்க. மொத்தமே மூணே இன்க்ரீடியன்ஸ் தான், சால்ட்டு பொட்டேட்டோ ஆயில் முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரம் பாத்தாஸ் கிச்சன், ஃபிங்கர் சிப்ஸ் ஆர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மெக்டோனல்ஸ் கேஎஃப்ஜி ஸ்டைல். ப்ளீஸ் ஃபாலோ பாத்தாஸ் கிச்சன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும்.